मोदी जी दो मॉडल्स हैं एक है एम्पावरमेंट और एक है सब्सिडीज अब कांग्रेस पार्टी ने अनाउंस की है और इसको थोड़ा सा विस्तार से आपकी इकोनॉमिक थिंकिंग को समझना चाहता हूं वो कह रहे हैं बहत्तर हजार रुपए हम कैश जो भी गरीबी रेखा के नीचे उनको हम देंगे और आपने कई सारे प्रो पोअर स्कीम्स किए हैं जनधन योजना आधार आयुष्मान भारत दस परसेंट कोटा फॉर इकोनॉमिकली वीक पीपल 200 स्कीम्स हैं उससे ज्यादा डायरेक्ट बेनिफिट ट्रांसफर की मगर उल्टे साइड पे वो कहते हैं बहत्तर हजार रुपए हम डायरेक्टली देंगे आपको हम आपका सारा कर्जा माफी कर देंगे फार्मर्स का राजस्थान में मध्य प्रदेश में उन्होंने नहीं किया मगर चुनाव तो वो जीत गए क्या आपको लगता है इसका प्रभाव पड़ेगा और ये जो इस तरह की जो गारंटीड इनकम स्कीम के बारे में बात कर रहे हैं क्या आपको लगता है ये प्रैक्टिकल है இவங்க பழைய வரலாற்றை புரட்டி பார்க்கலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு தலைமுறைகள் நேருஜியும் ஏழ்மை ஏழ்மை ஏழ்மையகற்றுவதிராஜியும் ஏழ்மை ஜியும் பத்தி பேசினாரு சோனியாஜியும் சொல்றாங்க இப்ப அஞ்சாவது தலைமுறையும் ஏழ்மை பத்தி பேசுது இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் தேசத்துல ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சவங்க ஞ்சு ஆண்டு காலம் இவங்க மட்டுமே செஞ்சிருக்காங்க இருந்தா கூட இவங்க செஞ்ச பழைய தான் இருக்கான் அவங்க யார் நம்பிக்கை வைப்பாங்க விஷயம் இதுவே இல்லை பொருளாதாரம் கூட அடுத்த விஷயம்தான் மூணாவதா அவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க அரசு ஏற்பட போறதில்ல அப்ப சும்மா வாரி அரைச்சு வாக்குறுதி கொடுக்கறதுல என்ன கெட்டு போயிட போகுது இவங்களோட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையை பாருங்கள் இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் விவசாயிகளுக்கு நேரடி மானிய பரிவர்த்தனை செய்வோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னாங்க இதே விஷயத்தை ஒம்போதுலேயும் சொன்னாங்க எப்போவாவது யாராவது அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்களா இதுவரை அமல் செய்யலை ஆனால் நான் வந்த பிறகு இப்போ தான் இதை அமல் செஞ்சேன் இது அவங்க ஒன்றும் செய்யலையே மாநில தேர்தல்கள் சமயத்தில் என்ன சொன்னாங்க இவங்க இளைஞர்களுக்கு இதே மாதிரியா பணம் கொடுப்போம் ஒரு மாநிலத்தில் கூட கொடுத்து பாடல அவங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க மற்றபடி சீரிசா பொருளாதார சாத்தியமான ஆராய வேண்டிய அவசியமே இல்லை ஒண்ணு தாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் ஆகையெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க